ப்ரோ AK61 மோகன்லால் அது என்ன ப்ரோ, அது பேச்சு, அது பிங்க் கலர்ல போட்டிருந்தாங்க உண்மையா? ப்ரோ அதை நான் விசாரிச்சேன், மோகன்லால் இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க, கரெக்டாக தெரியல. நாகார்ஜுனா ப்ரோ? தெரில ப்ரோ, அது கரெக்டாக தெரில. அது ஆனா அனிருத் மியூசிக் கன்ஃபார்ம் ப்ரோ இல்ல? அனிருத் தான், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அனிருத் தான். நெகட்டிவ் ரோல் ஏன் கார்த்திக் ப்ரோ? ஏன் கார்த்திக்னா ஏன் இந்த எல்லா ஃபிலிம்ஸும் இந்த மோஸ்ட்லி இந்த வர ஒரு 3-4 மந்த்ஸ் பிளான் பண்றாங்க மொத்தமா வந்து, அதுவும் டைம்மே இல்லை, பிரேக்கே இல்லை ஒரு ஒரு படத்துக்கும். ஸோ மார்ச் ஏப்ரல் கங்கிட்டு போட இது இல்லை, இந்த 4 மாதமே ஏன் இப்படி பார்க்குறாங்க? இல்லை, இதெல்லாம் ஆல்ரெடி எடுத்து வச்ச படம் இல்லை. ஆல்ரெடி வலிமையெல்லாம் 2 வருஷம் ஆச்சு, 2.5 வருஷம் ஆச்சு, ட்ரிப்ளர் 2 வருஷம் ஆச்சு, கேஜிஎஃப்பும் 2 வருஷம் கிட்ட ஆச்சு, பீஸ்டும் ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு. எல்லாமே வந்து எப்போ எப்போ ஆரம்பிச்ச படம், கோவிடுக்கு முன்னாடி ஆரம்பித்த படம் தான். ஒரு படம் வாய்ப்பு இருக்கு. ஸோ மினிமம் 2 வாரம் போதுமாண்ணா ஒரு பெரிய படத்துக்கு? இப்போ பெரிய பட்ஜெட் வலிமை ஆகட்டும், ஈட்டி இதெல்லாம் 2 வாரத்துலேயே போதுமா? போதும் ப்ரோ, 2 வாரம் போதும். அதிகமாக 3வது வாரம்லாம் பெரிய கலெக்ஷன்லாம் இருக்காது. நார்மலாகவே எந்த படமும் வந்துச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஒரு 60-70% ஆகிடும் கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் வீக்கில். செகண்ட் வீக்கில் வந்து அந்த 20% ஆகும். அதுக்கப்புறம் தேர்ட் வீக் ஃபோர்த் வீக்லாம் ஓடும்போது 10% தான் இருக்கும். ஒரு படம் 100 கோடி கலெக்ட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் வீக்கில் 60-70 கோடி ஆகிடும், செகண்ட் வீக்கில் ஒரு 20 கோடி ஆகும், தேர்ட் வீக்கில் ஒரு 10 கோடி தான் ஆகும். தேர்ட் வீக் ஃபோர்த் இன்னும் யூஸ்வலாகவே இதுதான். ஸோ அந்த 10 கோடி நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு ஓடிடி வந்து கொடுக்குறீங்களே 30 நாளில், அந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்படி போயிட வேண்டியதான். ஸோ இதுக்காக நம்ம படத்தை டிலே பண்ணோம்னா 2 மாதம் 3 மாதம் வட்டி கட்டணும். அப்போ மினிமம் புஷ்பா பண்ண அளவு இங்கே ட்ரிப்புலார் பண்ணுமாண்ணா? புஷ்பா ஒரு டிஎன்ல பண்ண அளவு, ஏன்னா அது நல்லா டைம் எடுத்து பயங்கரமாக ஓடிச்சு. ஸோ புஷ்பாவோட கலெக்ஷன்லாம் 3 நாளில் வந்துடும் ட்ரிப்புலார். இங்க தமிழ்நாட்டுல சொல்றேன், தமிழ்நாட்டுல புஷ்பாவோட கலெக்ஷன் எல்லாம் 3 நாள்ல வந்துரும். ஏன் ப்ரோ நிறைய ஸ்கிரீன்ல ரிலீஸ் பண்றதுனால வால்யூம் அதிகம் சொல்றீங்களா, இல்ல எப்படி 3 டேஸ்ல அச்சீவ் ஆகும் சொல்றீங்க? ஓ, புஷ்பா வந்து டோட்டலாவே ஒரு 25 கோடி தான் இருக்கு கிராஸ், ஓகேவா? 25+ இருக்கு, 25-30 குள்ள இருக்கும், எக்ஸாக்ட் நம்பர் தெரியல எனக்கு. ஒரு 13 கோடி ஷேர் வந்திருக்கு. இந்த படம் ஃபஸ்ட்டு நாளே கிட்டத்தட்ட ஒரு 8-10 கோடி ரூபா ஆகிறதுக்கு பொட்டன்ஷியல் இருக்க படம் RRR ராஜமொழினால. அப்போ 3 நாளில் என்ன கலெக்ஷன் வரும் சொல்லுங்க. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அந்த ராஜமொழி பிராண்டு தான் இல்லை ப்ரோ? ஆமாம், அந்த படம் ப்ரோ. தனுஷுடைய இந்த திருச்சிற்றம்பலம் என்ன மாதிரி கதை ப்ரோ ஆக்சுவலாக? இது தெரியலையே, அந்த மோஷன் போஸ்டர்லாம் பார்த்தது கல்யாணம், அந்த கல்யாணம் சம்மந்தப்பட்டது ஒரு ஃபேமிலி ட்ராமா மாதிரி தான் இருக்குமா? சரி, ஒரு உத்தம புத்திரன் மாதிரி எதிர்பார்க்கலாம் இல்லைங்களா? ஆ, அந்த மாதிரி ஜானரில் ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக தான் இருக்கும். தேஜாவோ டி பிளாக் இதெல்லாம் அருள்நதினா படம்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு, அதெல்லாம் இப்போ டேட்டே இல்லையே. சின்ன படங்களுக்கு சின்ன படங்கள் ஒரு ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்ன மாதிரி அவங்க பிளான் பண்ணுவாங்க இல்லை, எல்லாமே இதுக்கப்புறம் தான் பண்ண முடியும், நடுவில் பண்ணவே முடியாது. இந்த மே எண்டு வரைக்கும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி, பெரிய படங்கள்லாம் சின்ன படங்கள்லாம்.